வணக்கம் மாணவர்களே, 12ஆம் வகுப்பு இயற்பியல யூனிட் 2 அழகிரத்தில் நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மின்னோட்டத்தின் நுண் மாதிரி, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். சரிங்களா? ஓகே, போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அந்த இம்பார்ட்டண்டாக நோட்டை எடுத்து அதை பார்த்துட்டு இந்த டாபிக் போவோம். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமானது கரண்டோடைய அந்த டெஃபினேஷன் தான். ஐ அப்படிங்கிற டெஃபினேஷன் தான். ஐங்கிற நம்ம எப்படி சொல்லுவோம், கியூ பை டி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா டிங்கிற நேரத்துல ஒரு கடத்தியோடைய ஒரு குறுக்குவெட்டு, ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு, சரிங்களா, ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பு வழியா பாயக்கூடிய மின் துகளுடைய நிகர மின்னூட்டம் இந்த இதுதான் கியூ தான், நிகர மின்னூட்டம். ஸோ இதுக்கு உண்டான ரேஷியோ தான் கரண்ட். இஃப் ஏ நெட் சார்ஜ் கியூ பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ கண்டக்டர் இன் ஏ டைம், தென் த கரண்ட் இஸ் டெஃபினேஸ் ஐ சூ கியூ பை டி. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து நம்ம பார்த்தது ட்ரிப்ட் வெலாசிட்டி கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான், சிம்பிளா தான் சொன்னோம்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அது எலக்ட்ரான்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ டைரக்ஷன் கரண்டா வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான் மரபுப்படி சொன்னாங்க. கன்வென்ஷனல் கரண்டா எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச பிறகு எலக்ட்ரானுடைய திசை தான் கரண்டோட திசையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா சரி, அந்த மரபு வழியில கண்டுபிடிக்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க, அது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன் மாற்றம் இல்லைன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்புறம் இழுப்பு திசைவேகம், ட்ரிப்ட் வெலாசிட்டி பார்த்தோம். சாதாரண கண்டக்ட்ல எலக்ட்ரான் அங்கேயும் போவோம், நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றோம், பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னால ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த கண்டக்டருக்குள்ள அந்த கடத்திக்குள்ள கிரியேட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஈ தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அங்கிருந்தும் போற எலக்ட்ரானும் அப்படியே சேர்த்து ஒரே டைரக்ஷன் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது சில எலக்ட்ரான் என்ன பண்ணுனா அப்படியே மோதி முன்னாடி இருக்க அயான்ஸ் கூட மோதி அப்படியே கொஞ்சம் பேக்வேர்டா வராது. அதாவது ஈக்கு என்ன, ஈ வந்து எல்லாத்தையும் இப்படி கூட்டு போறாரு, சில எலக்ட்ரான் அப்படியே கொஞ்சம் பேக் ஸ்லோவா பேக் வருது. ஸோ அதையும் பிடிச்சி இழுத்து கொண்டு போறது. சரிங்களா? இதுதான் ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற அந்த டிடி அப்படிங்கிற பார்த்தோம். சரி, இந்த ட்ரிப்ட் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு இங்க இந்த டாபிக்ல யூஸ் பண்ண போறோம். ட்ரிப்ட் வெலாசிட்டி முக்கியமான ஃபார்முலா இதுதான், நம்ம இ டவ் பை எம் இ வெக்டார் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுக்கப்புறம் மாடுலஸ் போட்டு மியூ மொபிலிட்டி இயக்க எண் போட்டு ஒன்று கடைபிடிச்சுப்பாங்க. பட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு பார்க்க போற மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் இதுல ஃபர்ஸ்ட் படத்தை போட்டுக்கோம். படத்தை வச்சுட்டு நம்ம அதுல இருந்து சொல்லுவோம். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க, கடத்தி எடுத்துக்கோங்க. இந்த கடத்தி எடுத்துட்டு இந்த கடத்தியில ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு, அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா மாறும், அப்படிதானே? இந்த மாதிரி. ஸோ இங்கே ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு போட்டுக்கலாம், இங்க ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு போட்டுக்கலாம். இந்த குறுக்கு வெட்டு பரப்புக்கு ஏரியா ஏன்னு வைப்போம், இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இதுல இந்த இடம் பார்த்தீங்கன்னா பி டி இன்டு டி டி அப்படி போடுதேன், அது ஏன் வருது அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், டிஸ்டன்ஸ்னா வெலாசிட்டி டைம்னு இருந்தாலும் நான் பின்னாடி சொல்றேன். அண்டு இதில் வெலாசிட்டி ட்ரிப்ட் வெலாசிட்டி போட போகிறோம், எலக்ட்ரான் மைனஸ் போட்டிருக்கேன், மைனஸ் போட்டு இது என்ன ஆயிருக்கும் ட்ரிப்ட் வெலாசிட்டி பிடி, எலக்ட்ரான்கள் இ அப்படின்னு போட்டு இது இந்த டைரக்ஷன் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கன்சிடர் எ கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அண்ட் லெட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பி இ அப்ளைடு டு இட் ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ரைட் டு லெஃப்ட்னா இந்த டேரக்ஷன், அதாவது பிடி எந்த டேரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்போ பிடி எங்க இருக்குன்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இங்கே போடல, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கும் அப்படின்னு. சரியா? ரைட் டு லெஃப்ட், இது நம்ம ரைட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் போகுது. ஓகே. குறுக்கு வெட்டு பரப்பு ஏ கொண்ட கடத்தியில மின்புலம் இ ஆனது வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக செயல்படுகிறது. சரியா? சரி, இப்போ இந்த மாதிரி கடத்தின்னு இருந்தா ஏதோ ஒண்ணு எந்த ஒரு மெட்டீரியல் இருக்குனாலும் வால்யூம் உணரும், பருமன் உணரும். சரியா? மேலும் ஓரளவுக்கு பருமனை, இதுல ஓரளவுக்கு பருமனை உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கையை நம்ம எப்படி வச்சுக்க போறாங்கன்னா, ஏன்னா கடத்தினால எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லணும், ஓரளவுக்கு பருமன்ல உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் தேர் ஆர் என் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் த கண்டக்டர். சரி, இப்ப அடுத்த ஒண்ணு அசியூம் பண்ண போறோம். அசியூம் தட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிப் வெலாசிட்டி. இதுல ஏகப்பட்ட எலக்ட்ரான் இருக்கு, அத்தனை எலக்ட்ரான்களுக்கும் ஒரு சமமான இழுப்பு திசைவேகம் இருக்கு, அந்த சமமான இழுப்பு திசைவேகம் தான் பிடி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிடலாமா, பிடினா என்ன, என்னா என்ன, ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, இப்போ எலக்ட்ரான்களோட இழுப்பு திசைவேகம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க பிடி அப்படின்னா.
The drift velocity of the electrons. எல்லா எலக்ட்ரானோட drift velocity same. So VD எழுதலாம். இப்போ இந்த எலக்ட்ரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர்ல மூவ் த்ரூ த டிஸ்டன்ஸ் dx வித்இன் த ஸ்மால் இன்டர்வல் டைம் டெல்டி அதாவது dt. அதாவது டிடிங்கிற சிறிய நேர இடையில ஒரு செகண்டுக்கோ ரெண்டு செகண்டுக்கோ அந்த மாதிரி ஒரு சிறிய நேர இடையில வர எலக்ட்ரான்கள் dx தொலைவுக்கு நகர்கிறது. ஓகேவா? இந்த dx தொலைவுக்கு நகர்ந்தோடனே அப்ப நம்ம வெலாசிட்டி பாக்கணும் என்ன பண்ணலாம், நம்ம நம்மளுக்கு dx தொலைவு வந்துட்டு டைம் வந்து dt அப்படின்னு தெரியும், வெலாசிட்டி vd அப்படின்னு தெரியும். அப்போ வெலாசிட்டியோடைய வேல்யூ தரனால நான் வெக்டர் போடக்கூடாது அப்படிதானே, இங்க வெக்டர் போடுறேன் இங்க வெக்டர் போடக்கூடாது. திசைவேகம் என்பது இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு தெரியும், தொலைவு பை காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிதானே. இதுல இருந்து எனக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னா என்ன தெரியும், விடி டாட் டிடி போட்டா எனக்கு தெரிஞ்சோம், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குங்கிறத எதை வச்சு நீங்க முடிவு பண்ணணும், அதோடைய வெலாசிட்டி எவ்வளவு நேரம் நீங்க எடுக்கீங்க, அஞ்சு செகண்ட்ல ஒரு விதமான டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும், அடுத்த ஒரு பத்து செகண்ட்ல இன்னொரு விதமான டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும். ஸோ வெலாசிட்டி பொறுத்திருக்கு அவர் ஸ்லோவா போறாரா ஸ்பீடா போறாரா அப்படிங்கிற இதை டிபெண்ட் பண்ணிடும். சரியா? இந்த ஒரு கேஸ். இப்போ நம்ம கண்டக்டர்ல ஒரு ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ஏரியாவே எடுத்திருந்தோம் அதானே, ஏங்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியாவே எடுத்திருந்தோம். சரி, இப்போ இந்த ஏங்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டக்ட்ல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் லென்த் dx. இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, dx என்னத்தான் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ்னாலும் லென்த்னாலும் ஒன்று தான், ஏன்னா இங்கேருந்து இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸும் சொன்னாலும் சரி லென்த் சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான் அடுத்தானே. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த இந்த வால்யூம் ஆஃப் த லென்த்தில் dx-ல இந்த வால்யூம் ஆஃப் த லென்த்து எவ்வளோ எலக்ட்ரானும் இருக்கு, கடத்தியோடைய குறுக்கு வெட்டு பரப்பு ஏ எனில் இப்பருமனில் இந்த பருமனில் dx நேரத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு, எண்ணிக்கையே பார்க்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்மளுக்கு வந்து பொதுவா பருமன் அப்படின்னால என்ன சொல்லுவோம், வால்யூம்னால ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு ஏரியா இன்ட்டு ஹைட், ஏரியாவை போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஹைட் நமக்கு வராது, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் லென்த்து, ஸோ அந்த லென்த்தை நான் போடுறேன் டிஎக்ஸ் போடுறேன் ரைட்டா. இப்போ வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூமை போடுறேன், அதாவது பருமன் இன்ட்டு ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானிக் எண்ணிக்கை. இதை ஏன் சார் போடணும், இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அது தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க இந்த இடம் வரைக்கும் உண்டான எலக்ட்ரான்களை பார்க்க போறோம் அப்படித்தானே, மொத்த எலக்ட்ரான் எவ்வளவு எலக்ட்ரான் அவைலபிளா இருக்கு இந்த வால்யூம் ஆஃப் லென்த்ல டிஎக்ஸ் எவ்வளவு லென்த் அவைலபிளா இருக்கா, அப்ப இந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதையும் இந்த வால்யூம் அதையும் நம்ம போறோம், வால்யூம் தான் இது சரிங்களா, எலக்ட்ரான் எண்ணிக்கை, அதனாலதான் எண்ணையும் பெருக்கணும் இந்த வால்யூம் பெருக்கணும் புரியுதா. ஒரு பழம் அஞ்சு ரூபா அப்படின்னா இதுல ஒரு ஐம்பது பழம் இருக்கு அப்படின்னா அப்ப ஐம்பது இன்ட்டு அஞ்சும் போடுமா அதே கச்சத்தான். ஸோ இதோடைய வால்யூமு அப்புறம் இதுல இருக்கிற எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்ன, ஸோ எண்ணிட்டு இதை போட்டுக்கணும். இதுதான் என்னது எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூமத்தில் இருக்கு, எவ்வளோ இந்த இந்த பருமன்ல டிஎக்ஸ் நேரத்துல இருக்கிற அந்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்த ஏன் சார் நம்ம பார்க்கணும், இந்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இதை வச்சுதான் பாருங்க இந்த டிஎக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் டிஎக்ஸ் போட்டு வி டி டாட் டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இப்ப முன்னாடி கண்டுபிடிச்சோமா, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க, ஏ டிஎக்ஸ் பைல நம்ம என்ன பண்ணலாம் பிடி டிடி இன்ட்டு என் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலானாலும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஏரியா டென்ஸ் வெலாசிட்டி டைமு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிதானே, குறுக்கு வெட்டு பரப்பு திசைவேகம் காலம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் சார்ஜ் பார்க்கணும், அதாவது இந்த வால்யூம் எலமெண்ட்ல மொத்தமா இருக்கிற வால்யூம்ல டோட்டல் சார்ஜ் சார்ஜ் நாலு டி கியூ தான் பண்ணணும். இந்த டி கியூ தேவை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் மல்டி பண்ணணும்னா சார்ஜை மல்டி பண்ணணும், அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அந்த வால்யூம்ல இருக்கிற அந்த மொத்த வால்யூம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மல்டி பண்ணணும். ஸோ நான் என்னு போடக்கூடாது, இதுதான் மொத்த எலக்ட்ரான் அந்த வால்யூம்ல இருக்கு, அதனாலதான் இது கிடைச்சி புரிஞ்சா ஏன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. ஸோ சார்ஜ் பார்க்கணும், சார்ஜ் பார்க்கணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா சார்ஜ் அந்த எந்த எந்த வால்யூம்ல பாக்குறீங்க அதுல உள்ள அத்தனை எலக்ட்ரான் எடுக்கணும், நான் சார்ஜ் ஈன்னு போடலாம், ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து ஈ அப்படின்னு போடலாம்,
இயோ இது இப்போ மைனஸ் சி போட்டால் எல்லாம் தான் ப்ரோட்டான் போட்டால் ப்ளஸ் சி. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ அந்த மைனஸ் ப்ளஸ் தான் போகணும்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டு ஈன் போடுவேன், சார்ஜ்னாலே இ தான் ஓகேவா. அண்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அந்த வால்யூம் எலமெண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த பர்மன்ல இருக்கிற பர்ம கூறில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ஃபுல்லா அப்படியே சப்ஸ்டி பண்ணோம். பண்ணலாமா, ஏ விடி டிடி இன்டு என் அப்படிங்கிற மொத்தத்தையும் நம்ம போட போறோம். ஓகே சரி, இப்போ மின்சாரம் மின்னோட்டம், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம கியூ பை டி கொண்டு வரலாமா, பாருங்க டி கியூ இருக்கு டிடி இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இதை அழிச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் திருப்பி நான் மேல எழுதிட்டு அழிச்சாரு டி கியூ ஈக்குவல் டு இ இன்டு ஏ விடி டிடி என் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் இருக்கு. சரியா சரி, இது இ எனக்கு வந்து டி கியூ, நான் டிடியை மட்டும் இங்க கீழே கொண்டாங்க. அப்ப என்ன வருது, இ ஏ வி டி என் அப்படின்னு டிடியை கொண்டு வந்தேன். ஏன் இதை கொண்டு வந்து தெரிஞ்சு வச்சா, ஏன்னா சார்ஜ் வே டைம்னா கரண்ட், அப்போ கரண்டை கொண்டு வர கண்டி நான் ஐ அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இதுக்கு ஃபுல்லா சேர்த்தது ஐ. ஐஇசி கோட்டு இதை நான் அலைன் பண்றேன், என்ன நான் முன்னாடி வச்சுக்கிட்டேன், இயை வச்சுக்கிட்டேன், ஏ வச்சுக்கிட்டேன், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர். நம்ம ஒன்று ரெண்டு இது மூணாவது ஈக்குவேஷன் போடலாம். ஓகே இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கரண்ட் கண்டுபிடிச்சோம். எதுல கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சின்ன லென்த்ல சின்ன வால்யூம்ல இருக்கக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதை டிபெண்ட் பண்ணிருக்கு, சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு, நீங்க எந்த ஏரியாவை இருக்கீங்க அந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த எலக்ட்ரானுடைய அந்த திசைவு கட்டம் திருப்பி வெலாசிட்டி இருப்பு திசையத்தை சார்ந்து இருக்கு. ஆனா நம்ம இன்னும் டாபிக், நம்ம டாபிக் என்னது, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் நுண் மாதிரி. இது மின்னோட்டம் நம்ம கிடைச்சாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள இன்டெப்தா போறோம். ஆக்சுவலி இதுதான் ஒரு 50% நம்ம கரண்ட் நம்ம பண்ணிட்டோம், ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா சொல்லணும். அதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, அதுக்குதான் மின்னோட்ட அடர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர போறோம். மின்னோட்ட அடர்த்தினா என்ன, பொதுவா அடர்த்தினா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து நம்மளோட சாதாரண கான்செப்ட்ல அடர்த்தி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நிறைவை பருமன் அப்படின்னு போடுறோம். ஆனா இதுல இதுல மின்னோட்ட அடர்த்தி, மின்னோட்ட அடர்த்திங்கிறது நம்ம அந்த கரண்டையும் அந்த ஏரியாவையும் அதாவது ரேஷியோ பார்க்கணும். ஸோ பாருங்க, மின்னோட்ட அடர்த்திக்கு பிசிக்ஸ்ல ஜே அப்படின்னு குறிச்சுக்கிடுவாங்க. மின்னோட்ட அடர்த்தியை கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டியை எப்படி டெஃபைன் பண்ணா, இட் இஸ் டெஃபினஸ் கரண்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். சரியா, கடத்தியின் ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பு வழியாக பாயும் மின்னோட்டத்தின் அளவு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு குறுக்குவெட்டு பரப்பை எடுத்துருக்கோம் ரைட்டா, இது வந்து ஓரளவு குறுக்குவெட்டு 1 meter square அப்படிங்கிற ஒரு ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பு, இது வழியா பயக்கூடிய அந்த மின்னோட்டத்தோடைய அளவு தான் மின்னோட்ட அடர்த்தி. இப்போ புரியுதா, ஜே ஜி கூட ஐ ஐ பை ஏ. ஏன்னா நீங்க இந்த கான்செப்ட் இப்படி மனப்பாடம் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி. டேரக்டா ஐ பை ஏ கஷ்டமா இருந்தா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பு வழியாக எவ்வளவு எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ அதுதான் கரண்ட் டென்சிட்டி, ஐ பை ஏ. சரி, இப்போ இதோட யூனிட்டும் பார்த்துடலாம். இப்போ என்ன இது ஈஸியா தெரியும், ஏன்னா கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு போடுவீங்க, ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர்னு போடுவீங்க அப்படிதானே. ஸோ ஏ பை எம் ஸ்கொயர் அப்படி போடாம நம்ம என்ன பண்ணோம், ஏஎம் மைனஸ் டூ அப்படிங்கிறத நம்ம போடணும் அப்படிதானே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இப்போ நான் ஐன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணோம். ஐன்னு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், என்ன இ ஏ பிடி பை இந்த ஏ இங்கே போடணும். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சது இந்த சார் ஏயும் கேன்சல் ஆகும் அப்படிதானே. ஸோ ஏயும் கேன்சல் ஆனால் என்ன வருது, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓகேவா, ஜே சி கோட்டு என்இ. இப்போ இந்த ஈக்குவேஷனை த எபோ எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி இன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா ஏ அப்படிப்பாங்க. அதான் என்னன்னா இந்த சமன்பாடு மின்னோட்டத்து திசையானது குறுக்குவெட்டு பரப்புக்கு செங்குத்தாக உள்ள போது மட்டுமே சரியாக அமையும் அப்படிங்க. இந்த ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த ஜே இந்த ஜேயை பார்க்கும்போது இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் எப்போ சரியா இருக்கும் அப்படின்னா, கரண்ட் எப்பெல்லாம் ஏரியாக பெர்பெண்டிகுலர் போகணுதோ அப்பதான் இது சரியாக இருக்கும் அப்படிங்க. சரி, இப்போ இந்த மின்னோட்ட பரப்படுத்தி வந்து சாரி மின்னோட்ட அடர்த்தி வந்து ஒரு வெக்டர் குவாண்டிட்டி சரிங்களா, வெக்டர் அளவு.
இப்போ வெக்டர் அளவு நம்ம என்ன அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு வெக்டர் போடுறோம். இதில் யாருக்கு வெக்டர் போடுறீங்க, என்னுக்கு போட முடியாது, இ சார்ஜுக்கு போட முடியாது, வெலாசிட்டி உங்களால தெரியும், ட்ரிப் வெலாசிட்டி ஒரு வெக்டர் அளவு. ஸோ ஜேஎஸ் கூட என்இ அப்படின்னு போடலாம். அடுத்ததுனா ரைட், இப்போ நம்மளுடைய நான் இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன், பிடிக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன், நான் ஞாபகம் இருக்கா சைடில் வேணா எழுதுறேன், மைனஸ் இ டவு பை எம் அப்படின்னு எழுதுனா இ வெக்டர் இதோட விடிக்கு அந்த ஈக்குவேஷனை இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? நான் அதனால தான் முன்னாடியே அதை சொல்லணும், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன நடக்கும், என் இ விடிக்கு பதிலா மைனஸ் இ டவு பை எம் இ வெக்டர் அப்படின்னு. சரி, இப்போ இதெல்லாத்தையும் மல்டி பண்ணி இந்த மைனஸ் தான் முன்னாடி கொண்டு வரேன், இப்போ இந்த என்னென்ன யோசிக்கணும், ஒரு ஈக்குவேஷன் வந்தா நம்ம நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது நம்ம என்ன எல்லாமே இந்த ஒவ்வொரு டேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இதுல வந்து டவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது அடுத்தடுத்த மோதலுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம் அல்லது சராசரி தளர்வு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நான் போன தடவை பார்த்தோம், த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த டூ சக்சஸிவ் கொலிஷன். இதை வந்து என்ன என்ன சொல்லுவோம், மீன் ஃபீல் டைம் அப்படின்னு சொல்லுவோம் டவு அப்படிங்கிறது. சரியா, இது நிறை அப்படின்னு தெரியும், இது எலக்ட்ரிக் மீன் புலம் தெரியும், இதெல்லாம் தெரியும். ஓகே, இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த டேம் நல்லா பாத்தீங்கன்னா இதுல எதுவும் இந்த இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த இந்த நாலு டேம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், இந்த ஈங்கிறது மட்டும்தான் என்னது மாறுபடும், ஈங்கிறது எலக்ட்ரிக்கல் மாறிட்டே இருக்கும் அப்படிதானே. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்டா இருக்கு, நான் கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே டேமா போடப்படும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேமா போடும்போது நான் என்ன ஃபிசிக்ஸ்ல அலாட் பண்ண ஒரு சிம்பிள் என்னன்னா சிக்மா அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் நம்ம ஃபைவ்னு வச்சுக்கலாம், இதை நீங்க ஃபைவ் போட்டுட்டு இதை சிக்ஸும் கூட வைக்கலாம். நம்ம தான் கரெக்டா அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு நேம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஈஸியாக இருக்கும், பேப்பர் பார்க்குறவங்களுக்கு அழகா இருக்கும், ஒன்று ரெண்டு கரெக்டாக போட்டோம். ஆல்ரைட், இப்போ ஜேஎஸ் கூட மைனஸ் சிக்மா இ வெக்டர் அப்படி வந்து. சரி, இதுவரை நாம பார்த்தது ஃபுல்லாமே நம்ம எலக்ட்ரான்கள் செல்லும் திசையை கணக்கில் எடுத்துக்கொண்டோம், அதனால தான் இந்த சமன்பாடில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ அப்படின்னு இப்படி மைனஸ் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜே ஆனது இக்கு எதிர்த்து செயல் அமைக்கும். இந்த மைனஸ் சைனுடைய உண்மையான அர்த்தம் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஓகே மைனஸில் இருக்கு அப்படின்னு நினச்சிருவோம், ஆனால் உண்மையில என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கரண்ட் டென்சிட்டி அதாவது ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி, இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. சரியா, பட் கன்வென்ஷனலி வி டேக் த டைரக்ஷன் ஆஃப் அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் டென்சிட்டி அஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது மைனஸ்ல இருந்தாலும் நம்ம கன்வென்ஷனல் எதை எடுக்க போறோம்னா பிளஸ் தான் எடுக்க போறோம். ஏன் பிளஸ் எடுக்க போறோம், அதுக்கு தான் அந்த மரபு மின்னோட்ட திசையை நம்ம படிச்சிருந்தோம். அதுதான் இதுவரையில நம்ம எலக்ட்ரானோட திசையை கன்சல் பண்ணதுனால இந்த ஜே ஆனது ஈக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு நம்ம பண்ணியிருந்தோம். ஆனா மரபுபடி மின்னோட்ட அடர்த்தியானது அடர்த்தியோட திசையானது நேர்மின் துகள்கள் சரிங்களா நேர் பாசிட்டிவ் சார்ஜஸ் செல்லும் திசையிலேயே அதாவது மின்புலத்து திசையிலேயே அமையும், அதனால நம்ம மைனஸ் போடக்கூடாது பிளஸ் போடல. சரியா, அப்ப ஜேஎஸ் கூட சிக்மா இ வெக்டர் அப்படின்னு வந்துட்டு. ஓகே, இப்போ இந்த நம்ம சிக்மா அப்படின்னு எவ்வளவு நேரம் பார்த்தோமா, அந்த சிக்மாக்கு என்னெல்லாம் டைம் பார்த்தோம், அந்த டைம் நம்ம அது திருப்பி எழுதுறேன். இந்த டேம் ஃபுல்லா சேர்த்து நம்ம என்ன பண்ணிருந்தோம், சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணிருந்தோம். அடுத்ததானே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கண்டக்டிவிட்டி அதாவது கடத்தியன் அடிமா, இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து கடத்தியன் கண்டக்டிவிட்டி. சரியா, ஸோ ஈக்குவேஷன் நம்மளுடைய புக்ல 2.12 போட்டிருப்பாங்க, நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்ம எப்படி போட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஓம் விதியின் நுண் நுண்வடிவம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் இஸ் கால் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ்லானா என்னன்னு யோசிச்சுக்கோங்க, விஸ் கூட ஐயர் அப்படின்னு
அதே இதுல மைக்ரோஸ்கோபி ஓம்ஸ் லா வந்து ஜேசி போட்டு சிக்மா இ வெக்டார் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சிக்மா அப்படின்னு உனக்கு அந்த சிக்மாக்கு என்ன நேம் சொன்ன, மின் கடத்து எண் அப்படின்னு சொன்ன, கண்டினியூட்டி. இதோட ரெசிப்ரோக்கல் மின்கடத்தினுடைய தலைகீழ் மதிப்பு மின் தடையன், ஏன்னா கடத்து அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், தடையா இருக்கும். கரண்ட்ல பார்க்கும்போது நல்லா கடத்திக்கே போகுது, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், தடையா இருக்கும். ஸோ மின் கடத்து எண்ணின் தலைகீழ் மதிப்பு மின் தடையன், மின் தடையனுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரோ. இப்படி இந்த பி வந்து இப்படி சுழிச்சு போடணும், சரிங்களா, ரோ அப்படிவாங்க. ஸோ ரோ தேவைன்னா ஒன் பை சிக்மா நம்ம போட்டா உங்களுக்கு வந்து கிடைச்சது, ஏன்னா தலைகீழ் மதிப்பு தான் அவங்களுக்கு மின் தடையன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தலைகளை போடுறாங்க எம்மு பை என்இ ஸ்கொயர் டவ் அப்படின்னு, அவ்வளோ. இதெல்லாம் சம்மில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்ட் ரெசிசிட்டி. ஓகேவா? ஸோ ரெசிசிட்டி ரோன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி போட்டு. ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன நோட், ஒரு லேர்ன் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரண்ட் டென்சிட்டி நான் இடையில ஒரு வார்த்தை சொன்னேன், அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதனால நீங்கள் வந்து சிக்மா இ வெக்டர் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படிதானே, சிக்மா இ வெக்டர் பிளஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் அடுத்ததுன்னா கரண்ட் வந்து எப்படிலாம் நம்ம சொல்லும் போது கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஜேஎஸ்சி போட்டு சிக்மா இ வெக்டர்னு வந்துச்சு, ஆனா கரண்ட் நான் ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸ்லோட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், கரண்ட் வந்து ஸ்கேலர் அளவா வெக்டர் அளவா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு ஸ்கேலர் அளவுதான், வெக்டர் அளவு கிடையாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க, நம்ம கரண்டை ஜேஎஸ்சி கூட சிக்மா இ, கரண்ட்டுக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் உண்டான ரிலேஷன் என்ன, ஒரு வெக்டர் குவாண்டிட்டி டிபெண்டிங் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஏ அப்படின்னு போடுவாங்க. அதாவது பொதுவாக மின்னோட்டம் ஐ என்பதை நம்ம மின்னோட்ட அடர்த்தி மற்றும் மின்துகள் பாயும் பரப்புகிட்ட ஆகியவற்றி புள்ளி பெருக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி புள்ளி பெருக்கம் ஆகும் போது ரெண்டு வெக்டாரோடைய புள்ளி பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கேலாரா தான் கொடுக்கும், அதனால ஐ, சரியா? இது போக இன்னும் ஒரு ஒரு கான்செப்ட் வந்து ஒரு லா வந்து அப்ளிகபிள் பண்ணாது சொல்லிட்டு அதை நம்ம இப்போ இந்த போக வேண்டாம், சரிங்களா? மேற்பரப்பு இங்க ஒன்று சொல்லிப்பாங்க. அடுத்து இப்போ ஒரு சும்மா ஒரு சர்ஃபேஸ் போட்டுட்டு இதுல மேற்பரப்பு ஏ அப்படிங்கிற ஒரு மேற்பரப்பு போட்டுப்பாங்க, மேற்பரப்பு ஏவின் செங்குத்து வெக்டர் திசையை பொறுத்து மின்னோட்டம் ஐ ஆனது நேர்குறி அல்லது எதிர்குறை பெறும் அப்படின்னு ஒரு இது சொல்லிப்பாங்க. அதாவது இதுக்கு டைரக்ஷன் கிடையாது, அதாவது இந்த ஏவோடைய அந்த செங்குத்து வெக்டர் திசையை பொறுத்து மின்னோட்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம். ஸோ மின்னோட்டம் வந்து ஒரு ஸ்கேலார் ஆகுது, கரண்ட்டுங்கிறது ஒரு ஸ்கேலார் ஆகுது, சரியா? சரி, இப்போ இன்னைக்கு அடுத்த நம்ம கான்செப்ட் பார்க்கலாம், ஓம்ஸ் லா. நம்ம ஓம்ஸ் லா சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம், அடுத்ததுன்னா ஓம்ஸ் லா. ஆனால் அந்த ஓம்ஸ் லா வந்து நம்ம சாதாரணமாக பிஎஸ் கூட ஐஆர் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ அதை இன்டெத்தை பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிடுவோம், கண்டக்டர் எடுத்துட்டு விங்கிறத இது கூட சேர்க்கிறேன், இல்ல ஈங்கிறது பாஸ் ஆகுது, இது ஐங்கிறது இருக்கு, சரியா? எல் லென்த்து, இல்ல குறுக்கு விட்டு பரப்பு ஏ. ஓகே, இப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்போ ஓம்ஸ் லா வந்து நம்மளுடைய பழைய எக்யூஷன் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். பழைய எக்யூஷன் என்ன, ஜேஎஸ் போடு சிக்மா இ வெக்டர் அப்படின்னு சின்ன வெக்டர் போடல, ரெண்டுத்துக்கும் அந்த வேல்யூ மட்டும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டக்டரில் ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஒயர் ஆஃப் லென்த் எடுக்க மட்டும் இருக்கும், இந்த செக்மெண்ட் ஆஃப் லென்த் எல்லுங்கிறதையும் கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் எடுக்கப்படும். ஓம் வீதியானது ஜேஎஸ் போடு சிக்மா இ என்ற சமன்பாட்டு பெறப்படுகிறது, எல் நீளமும் ஏ குறுக்கு விட்டு மரப்பான் கொண்ட ஒரு கம்பியின் ஒரு பகுதியை நம்ம இப்ப கருத போறோம். ஓகேவா? கம்பியோடைய முனைகளுக்கு இடையே நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி எனும் மின்னழுத்த வேறுபாட்டை அளிக்க போறோம். ஓகேவா? வென் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி இஸ் அப்ளைடு பிட்வீன் தி அப்ளைடு அக்ராஸ் த ஒயர், இந்த மாதிரி வி அப்ளை பண்ணா நமக்கு உடனே என்ன கிடைக்கும் தெரியும், இ கிடைச்சும் தெரியும். அதுதான் எல்லாம் முன்னாடி பார்த்ததான், ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அந்த ஒயருக்குள்ள. ஓகே, இந்த இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால தான் கரண்ட் பிடிச்சாகும்,
which consists the current in the wire. In the nigra min pulam thondri min notatai uruvaakum. Ipo inda length fulla pathina min pulam anadhu seera irukku uniform irukku electrified. Appa minnalatha verbaada eppadi eluva porom appadina V is equal to E dot L. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான் B is equal to E dot X னு படிச்சுப்போம். அந்த இடத்துல X னு வச்சுப்போம், இந்த இடத்துல லென்த். ஸோ வோல்டேஜ் தேவை, மின்னழுத்தம் வேறுபாடு தேவைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு அதோடைய லென்த் தான். நீங்கள் எல்னு வச்சீங்கன்னா எல், எக்ஸ்னு வச்சா எக்ஸ், ஹச்னு வச்சா ஹச், அவ்வளோதான். அதனால இது ஃபார்முலாலாம் வந்து மாறலாம், ஆனால் காசுக்கு மாறக்கூடும். ஓகேவா? V is equal to E dot L. இப்போ மின்னோட்ட அடர்த்தி, அதாவது கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ எழுதுமா, மேக்னிட்யூட் எழுதப்படும். மேக்னிட்யூட் கரண்ட் டென்சிட்டி ஜேஎஸ் போட்டு சிக்மா இ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இதில் இ தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இ தேவைன்னா இந்த எல்லை கீழே கொண்டுக்கலாம். அப்படிதான் வி பை எல், இந்த வி பை எல் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வி பை எல் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒரு இக்குவேஷன் சைடில் எழுதிச்சுங்க. ஜேஎஸ் கொட்டு சிக்மா வி பை எல் அப்படிங்கிற இந்த இக்குவேஷன். ஆல்ரெடி ஜேஎஸ் கூட ஐ பை ஏ அப்படின்னு ஒரு இக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் அதுதான். அப்போ அந்த இக்குவேஷன் பாருங்க, இதுவும் இதுவும் ஒன்று தான். இப்போ ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அதாவது எப்படி போட போகிறோன்னா, ஐ பை ஏவும் சிக்மா பி பை எல்லும் ஒன்றா இருக்கு. ஸோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் நம்ம இந்த இடத்துல இது ஒன்றா இக்குவேஷன். ஓகே, ரைட்டா? இல்லை ரெண்டாவது இக்குவேஷன், முதல்ல நீங்கள் வி பை எல்ல ஒன்றா இக்குவேஷன் இருக்கேன், ரெண்டாவது இது ஒன்று இது ரெண்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷன் கம்பேர் பண்ணலாமா? ஐ பை ஏ சிக்யூரிட்டு சிக்மா பி பை எல், இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், பிஐ நான் ஒரு சைடாக வச்சுக்கிறேன். ஓகேவா? பிஐ ஒரு சைடாக, எல் அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும்னா, ஐஇ எல்லு மேலே போயிருக்கும், எல்லு சிக்மா கீழே வந்திருக்கும், சிக்மா ஏ, ரைட்டா? திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் த்ரீ. அப்படி மட்டும் விக்கு தான் நம்ம கொண்டு வரணும், ஏன்னா நம்ம ஓம்ஸ்லால பிஸ் கூட ஐயாருங்கிற டேம் தான் கொண்டு வர போகிறோம். அதனால பிஏ தான் இங்கே வச்சுக்கிட்டு ஐயை கொண்டு வந்துடும், மீதி உள்ள டேம் வந்து பார்த்தீங்களா எல் பை சிக்மா ஏ அப்படி. ஸோ இந்த எல்லுங்கிறது அந்த ஒயரோட லென்த், சிக்மாங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும் அதோடைய கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லு, அப்படிதானே? எல்லாத்துக்கும் கண்டக்டிவிட்டி இருக்கும், நம்ம கண்டக்டிவிட்டி முன்னாடியே பார்த்தோம். ஏங்கிறது அந்த கிராஸ் செக்ஷன், இது எல்லாம் சேர்ந்து அந்த கண்டக்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் பேர். இதெல்லாம் எல் பை சிக்மா ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் தான் மின் தடை, அந்த கடத்தியோடைய மின் தடை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒரு டேம் நம்ம கொடுக்குறோம், அதுதான் ஆர். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப எல் அப்படிங்கிறது அந்த லென்த்தோ அந்த ஒயரோட லென்த், ஏங்கிறது ஏரியா ரெசிஸ்டன்ஸ், சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி, கடத்து என் அப்படிதானே? இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டா சேர்த்து நம்ம ஒரே ஒரு டேம் வைக்கலாம் அப்படின்னு முன்னாடி நிறைய டேம் அப்படிதான் படிச்சுக்கோம். இந்த இடத்துல ஆர்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கு பேர் என்னது, மின் தடை, ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆரோடைய ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுச்சோம். ஓகே, ஆர் கூட எல் பை சிக்மா ஏ அப்படின்னு என்ன சொன்னா, ஒரு கடத்தியுடைய மின் தடையானது கடத்தியோடைய நீளத்திற்கு நேர் தகவிலும் அக்கடத்தியின் குறுக்கு விட்டு பரப்பிற்கு எதிர்த்தகவில், இந்த சிக்மா கூட விட்டுலாம் இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? நேர் தகவிலும் ஏக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும், குறுக்கு விட்டு பரப்புக்கு, அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆகும், லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும். அதாவது என்னன்னா, ஒரு ஒயரோடைய லென்த் பெருசாக ஆக ஆக ஆக, இப்போ இது வந்து இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் கொண்டு போனால் அதோட ரெசிஸ்டன்ஸ் கூடிடும். அதுமாதிரி ஏரியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஏரியாவை நீங்கள் வந்து பெருசு பெருசாக, ஏரியானா உங்களுக்கு தெரியல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு ஏரியா, நான் இப்படி ஒரு ஹாஃப் ஆ குறைச்சேன்னா அதுக்கேற்றப்பல ஏரியா இருக்கும். ஏரியா குறையுதா, இப்போ ஏரியா குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் கூடியிருக்கும், ஏரியா கூடியிருந்ததுன்னா இப்போ கூடியிருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோம். சரியா? ஓகே, இப்போ ஆர்ஸ் கூட்டு எல் பை ஏ அப்படின்னு சொல்லி, அப்போ விசி கூட்டு ஐ, அந்த எல் பை சிக்மா ஏக்கு பல ஆறும் போட்டதுலாம் விசி கூட்டு ஐஆர் வந்துட்டா. இதுதான் ஓம்ஸ் லா, இதுதான் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓமினியின் பயன்பாட்டு வடிவம் தான். ஓகேவா? நம்மளுடைய நுண் வணிகம் அது வந்து நம்ம பார்த்தோம், ஜேஎஸ் கூட சிக்மா இன், இது வந்து பயன்படுத்திதான் நம்ம பயன்படுத்திட்டு அதனால இப்படி சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது மின்தடை என்பது நமக்கு ஆர் எப்படி எழுதலாம்,
is equal to IR abina, R is equal to B by I in Alama. So Mintada in Bade, Kadati Odaya, Unagal Kadaya Ulla Minnata Verpatikum, Kadatin Valia Ulla Minnota Tirkum Ulla Tagawahum. From the above equation, the resistance is the ratio of the potential difference across the given conductor to the current passing through the conductor. Current kum, adoda potential difference kundana ratio da R. R is equal to VA. இது ஒரு ஈக்குவேஷன் அடுத்த நம்பர் நீங்க வச்சுக்கலாம் 5 4 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஓகே அது நீங்க வரிசைக்கே போட்டதா தெரியும் இதோட யூனிட் வந்து ஓம் இப்படி சிம்பிள் போடுவாங்க இதுக்கு பேர் என்ன பேருனா ஓம் இது தமிழ்லயும் ஓம் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ஓகே இந்த ஈக்குவேஷன்ல வந்து இந்த நம்மளுடைய V is equal to IR அப்படிங்கிறது இருக்கா இந்த இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்க்கும்போது R ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ அந்த இதை நான் இப்படி எடுத்துட்டு இப்படி போட போறேன் இப்படி சொல்லிட்டேன் வி இஸ் டைரக்ட் டு ஐ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் இதுல B கூடுனா I கூடும் B குறைஞ்ச I கூடும் இது ரிவர்ஸ் சொல்லிக்கலாம் I கூடுச்சுன்னா கரண்ட் கூடுச்சுன்னா பொட்டன்சியலும் கூடி இருக்கும் I குறைஞ்சதுன்னா பொட்டன்சியலும் குறையும் அப்படின்னு சொல்லிடுவோம் ரைட்டா சரி இப்போ இது கிராஃப் போடப்போம் கரண்ட்டுக்கும் இங்க Vன்னு வச்சுக்கிறேன் இங்க Iன்னு வச்சுக்கிறேன் இந்த ரெண்டுத்துக்கும் கிராஃப் போடும்போது ரெண்டு பேருமே டைரக்ட்லி பர்சனல் இருக்காங்களா நேர்த்தகவல் இருக்காங்களா ஸோ எந்த ரெண்டு குவான்டிட்டியும் நேர்த்தகம் வந்தா அதோட கிராஃப் இப்படிதான் வரும் ஸ்ட்ரெயிட் லைன் வரும் அப்படிதான் நமக்கு தெரியும் இதுல நம்ம ஸ்லோப் எடுப்போம் ஸ்லோப் எடுத்தா அந்த சாய்வு அப்படின்னு தமிழ் பேர் ஸ்லோப் எடுத்தா அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1/R அப்படிங்கிற வேல்யூ தரலாம் ஸோ வி இன்ஃபேக்ட் தட் த கிராஃப் பிட்வீன் த கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ் இஸ் ஸ்ட்ரைட் லைன் வித் ஸ்லோப் ஈக்குவல் டு த இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1/R அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து தமிழில் சொல்லிக்கிட்டு சொல்றேன் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு உண்டான அந்த படம் வரைபடத்தை போடும்போது நேர்கோட்டு படமா வருது அந்த நேர்கோட்டு சாய்வு வந்து மின் தடை ஆரையோட தலையில் மதிப்பை வருது சார் எல்லா மீட்டர்லையும் இப்படி வருமா அப்படின்னா நீங்க பின்னாடி படிப்பீங்க டயோடு அப்படிங்கிற மெட்டீரியல் இப்போ டயோடு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஐ விக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி வராது இது அது வந்து நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம் இப்போ வேணாம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா டயோடுக்கு வந்து கிராஃப் இப்படி வரும் ஓம் விதிக்கு உட்படாத கருவி டயோடு தான் இந்த மாதிரி வரும் ஓம் விதிக்கு உட்படக்கூடிய கருவிக்கெல்லாம் கடத்திக்கலாம் பார்த்தா ஸ்ட்ரைட் அந்த மாதிரி கிராஃப் ஓகேவா சரி ஒரு பொருளின் மீது செல்லும் மின்னோட்டம் மற்றும் அப்பொருளின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஆகிய இரண்டுக்குமான வரைபடம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அதுதானே இப்படி பார்த்தோம் மெட்டீரியல்ஸ் ஃபார் விச் த கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ் கிராஃப் இஸ் ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த ஆரிஜின் ஆர் செட் டு பி ஓபேட் ஓம்ஸ் லா இது வந்து ஓம் விதிக்கு உட்படக்கூடிய கடத்திகள் அண்ட் அதோடைய பிஹேவியர் ஃபுல்லாமல் ஓமிக் அப்படிமாங்க சரிங்களா பொருள்கள் ஓம் விதிக்கு உட்படும் பொருள்கள் இங்கிலீஷ் அதை சொல்லிப்பாங்க ஓமிக் அப்படின்னு சொல்லிப்பாங்க தீஸ் மெட்டீரியல்ஸ் இஸ் டு பி ஓமிக் அப்படின்னு சொல்லிப்பாங்க பிஹேவியரியா ஓமிக் சொல்லிப்பாங்க அதே நேரத்தில் சில மெட்டீரியல் சில டிவைஸ் வந்து ஓம்ஸ் லாக்கு உட்படாது ஆர் செட் டு பி நான் ஓமிக் அது வந்து ஓம் ஓம் விதிக்கு உட்படாத பொருட்கள் சரியா ரைட் இப்போ தீஸ் மெட்டீரியல் ஹாவ் மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கான அந்த வரைபடம் நேர்கோடாக அமையாமல் ஒரு மாதிரி சிக்கலான வடிவில் இருந்தால் இவ்வகை பொருட்கள் அல்லது கருவிகள் ஓம் விதிக்கு உட்படுவதில்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க ஓகேவா ஃபிளாட் வெர்சஸ் ஃபிளாட் ஆஃப் ஐ வெர்சஸ் வி ஃபார் ஏ நான் ஓமிக் மெட்டீரியல்ஸ் இஸ் நான் லீனியர் இந்த மாதிரி போனால் நான் லீனியர் லீனியர்னா இது இது வந்து நேர்கோடு லீனியர்னா நான் லீனியர்னா ஒரு மாதிரி இப்படி லீனியர் இல்லாமல் போகுது அண்ட் தே டு நாட் ஹேவ் ஏ கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன சார் நடக்கும்னா ஆரோட விளைவு கான்ஸ்டண்டாக இருக்காது ஏன்னா ஐ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பார்க்கும்போது இது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்காது இவ்வகை பொருட்களுக்கு மின் தடை மாறிலியாகவும் அமையாது ஓகேவா இதுதான் இன்னைக்கு டாபிக் இதோட போதும் அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் நடத்துகிறேன் ஸோ என்ன நடத்தினங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டை பார்த்தோம் ஸோ அதில் இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் விடி பார்த்தோம் அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவைலபிள் பார்த்தோம் ஐஇசி கொட்டு NEAVD அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அடுத்தானே அப்புறம் கரண்ட் டென்சிட்டியை வச்சுட்டு ஐ பை ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கும் இதுக்கு உண்டான இதை போடும் போது NEAவை கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு வந்து விடி மட்டும் வரும் அப்புறம் ஜேஎஸ் கொடு சிக்மா இ அப்படிங்கிற அந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாவை நம்ம பார்த்தோம் இதுவே பயன்பாட்டு மீதுனா விசி கொடு ஐஆர் அப்படிங்கிறது அதுதான் நம்ம டெரைவ் பண்ணோம் இந்த ஈக்குவேஷன் தான் டெரைவ் பண்ணோம் அதுக்கு ஒரு ஓய் ஆஃப் லென்த் எல் எடுத்துட்டு ஆர் எடுத்துட்டு சரி ஏ எடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த பார்த்தோம் அதுதானே இப்போ விசி கொடு இஎல்னு வந்துச்சு
அதுக்கப்புறம் ஜேஎஸ்சி கூட அதில் சப்ஸ்டிட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஜேஎஸ் கூட பி பை எல் அப்படிங்கிற இந்த எக்வேஷன் வந்துச்சு. இந்த ஜேக்கு பதிலாக நம்ம ஐ பை ஏவை திருப்பி சப்ஸ்டிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விக்கு கொண்டு வரும்போது இப்படி வந்துச்சு விசி கோட்டு ஐஆர் அப்படிங்கிற இந்த எக்வேஷன் வந்துச்சு அதுதானே. ஸோ இதுதான் என்னது மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் ஆஃப் பயன்பாடு, அதாவது ஓம் வீதியோட பயன்பாடு வடிவம். இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வரும், ஸ்ட்ரைட் லைன் அதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1/r மதிப்பை கொடுக்கும், மின் தடை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் வந்து அந்த ஒயரோட லென்த்துக்கும் சரி லென்த்துக்கு டைரக்ட்லி பர்சனலாக இருக்கும், ஏரியாவுக்கு இன்வெர்ஸ் பர்சனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொன்னேன். இப்போ சில இதெல்லாம் இந்த மாதிரி சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓம் விதிக்கு உட்பட்டு இந்த மாதிரி கிராஃப் வந்ததுன்னா அதெல்லாம் ஓம் விதிக்கு உட்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 9th யூனிட்ல படிப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் 10th யூனிட் இப்படி படிப்பீங்க. இப்படி இதில் படிக்கும் போது இப்படி வரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் விதிக்கு உட்படாத பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயும் மீயும் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ஷேப்பில் வரும், சிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு பார்த்த நம்ம டாபிக். ஓகே கிளாஸை நிறைய செய்தா எதுவும் டவுட் இருக்கா? இந்த டவுட் இருந்தால் டவுட்டை சொல்லுங்க, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு கிளாஸை நிறைய செய்யணும். சரி டவுட் இல்லையா? சரி கிளாஸை நிறைய செய்ய. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.